வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவிகளை தவறாக வழி நடத்தியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலாதேவி குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரங்களை இன்று மதியம் 2:30 அறிவிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுவிப்பு. குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என கூறி நீதிபதி தீர்ப்பு. வெற்றி பெற்றால் மு க ஸ்டாலினை 1 வருடம் பிரதமராக்குவோம் என்று கூட இந்தியா கூட்டணி கூறும் என அமித்ஷா விமர்சனம். ஓராண்டிற்கு 1 பிரதமர் என்ற ஃபார்முலா படி மிச்சமிருந்தால் ராகுலும் பிரதமராவார் என பேட்டி. ஏக் சால் ஸ்டாலின் பனேங்கே, குச் பச்சேகா தோ ராகுல் ஜி பன் ஜாயேங்கே. பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்கு எதுவும் ரத்தாகவில்லை. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு நியூஸ் 8 நேர்காணலில் பிரதமர் மோடி விளக்கம். நியூஸ் 8 பிரதமர் மோடி அளித்துள்ள பிரத்யேக நேர்காணல் மெகா எக்ஸ்க்ளூசிவாக இன்றிரவு 9 ஒளிபரப்பு. ₹25,000 கோடி ஊழல் செய்த அஜித் பவார் பாஜக ஆதரவினால் விடுவிக்கப்பட்டதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு. முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளது மோடிக்கு தெரியுமா என்றும் கேள்வி. ஐந்து நாள் பயணமாக கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடும்பத்தினருடன் தனி விமானம் மூலம் பயணம். தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி வீடியோக்களை பரப்புகின்றனர். கர்நாடக தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மற்றும் நெல்லையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வரும் 3 முதல் 3 மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 3 வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை 3 முதல் 4 செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு. வரும் 2 முதல் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே வெயிலின் தாக்கத்தால் 14 சிறுவன் உயிரிழப்பு. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்றபோது சோக சம்பவம். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு மே 5 தொடங்க வாய்ப்பு. ஆகஸ்ட் தொடக்கத்தில் கலந்தாய்வு நடைபெறக்கூடும் என தகவல். கஞ்சா பொட்டலத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மனு கொடுக்க முயன்ற பாஜக நிர்வாகியை தடுத்து நிறுத்திய காவல்துறை. மதுரை விமான நிலையத்தில் பரபரப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை பதில் மனு. ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 6 ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திலும் சிசிடிவி கேமரா பழுது. மாவட்ட ஆட்சியர் ராஜ்கோபால் சுன்கரா நேரில் ஆய்வு. நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்பேத்கர் சுடர் விருது. மதச்சார்பின்மைக்காக சமரசமின்றி போராடி வருவதால் விருது என திருமாவளவன் அறிவிப்பு. மும்பை சைபர் கிரைம் போலீஸ் முன்பு ஆஜராக அவகாசம் கேட்டார் நடிகை தமன்னா. ஐபிஎல் கிரிக்கெட்டை சட்டவிரோதமாக ஒளிபரப்பிய ஃபேர்பிளே ஆப் விளம்பரத்தில் நடித்ததால் வழக்கு.
மத்திய பிரதேசத்தில் பாஜகவில் இணைந்தார் காங்கிரஸ் வேட்பாளர். ஏற்கனவே தாக்கல் செய்த வேட்பு மனுவையும் திரும்ப பெற்றதால் பரபரப்பு. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணியுடன் டெல்லி அணி இன்று மோதல். ஏற்கனவே அடைந்த தோல்விக்கு டெல்லி அணி பதிலடி கொடுக்குமா என எதிர்பார்ப்பு. வரும் 2 மற்றும் 3 தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதற்கடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது. வரும் 2 மற்றும் 3 தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்ற 14 வயது சிறுவன் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் ராணுவ வீரர் சத்யாவும் அவரது மனைவி வெண்ணிலாவும் டிசி குப்பம் பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு 14 வயதுடைய அர்ஷன் என்ற மகனும் 12 வயதுடைய பரத் என்ற மகனும் இருந்தனர். இவர்கள் குடும்பத்தோடு நத்தம் பகுதியில் மலை மீதுள்ள மூங்கில்வாழி அம்மன் கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக நடைப்பயணமாக சென்றனர். மலையேறிய போது 14 வயது மகன் அர்ஷன் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவரை உடனடியாக சிஎம்சி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரத்னகிரி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு வரும் 5 தேதி முதல் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு வரும் 5 தேதி முதல் ஆன்லைன் விண்ணப்ப பதிவை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் வரை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு செய்ய அவகாசம் வழங்கப்படும் என்றும் ஜூலை 2வது வாரத்தில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் பின்னர் ஆகஸ்ட் தொடக்கத்தில் பொறியியல் கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான கட்டணத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.